பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சாதனை. அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2023 மற்றும் 2024 பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீதர்ஷினி 590 மதிப்பெண்களும், சங்கவி மற்றும் முரளிபாபு 589 மதிப்பெண்களும், கௌதம் மற்றும் மௌனீஸ்வரன் 588 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். 590 மதிப்பெண்களுக்கு மேல் ஒரு மாணவரும், 580 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்களும், 570 மதிப்பெண்களுக்கு மேல் 20 மாணவர்களும், 560 மதிப்பெண்களுக்கு மேல் 22 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 100க்கு 100 பெற்றவர்கள் தாவரவியல் ஒரு மாணவரும், விலங்கியல் ஒரு மாணவரும், உயிரியல் ஒரு மாணவரும். வெற்றி பெற்றவர்களை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி, துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு கே தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன், பொறுப்பாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீதர்ஷினி 600 மார்க்குக்கு 590 மதிப்பெண் பெற்றுள்ளார். அதே நேரத்தில் இவரோட மதிப்பெண் வந்து ஆங்கிலத்தில் மிகவும் குறைந்திருக்கிறது. பல மாணவர்கள் ஆங்கிலத்திலும் 99 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் 199 மார்க் வாங்கியிருந்தால் 597 மதிப்பெண் அவர்கள் ஸ்டேட் ரேங்காக மாறியிருக்கும். இருந்தாலும் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 2 மாணவர்கள் வந்து 589 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். அதற்கடுத்ததாக 3வதாக 588 மதிப்பெண் இரு மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். இந்த மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் எங்கள் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லா பள்ளிகளுமே மதிப்பெண் வந்து மாநிலர்கள் மாவட்டங்கள் நிறைய மதிப்பெண் பெற்றுள்ளோம். அதைவிட எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பள்ளியில் நடத்துவதே பள்ளிக்கல்வி முற்பிரியில் மட்டும்தான். இந்த குழந்தைகள் 2.5 வயசுலேருந்து 18 வயசில் வெளியே போகும் பொழுது சரியான முறையில் நம்ம கொண்டுட்டு போனோம்னா ஒரு நல்ல மனிதராக்க முடியும். இன்றைய தேவை ஒரு நல்ல மனிதராக தான் முக்கியமாக இருக்குது. இந்த நல்ல மனிதராகும் பொழுது அவங்க நல்லா வாழ்கிறதோட அவங்க குடும்பத்தை பார்க்குறதோட நாட்டுக்கு பயனுள்ள இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து நல்ல மதிப்பெண் பெறுவோம். வாழ்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும்.